அயன் சிங்கம்பட்டியில் உள்ள விஷ்ணு துர்கை அம்மன் கோவிலில் வருஷாபிஷேக விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கலிடைக்குறிச்சி அருகே உள்ள அயன் சிங்கம்பட்டியில் சேனை தலைவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் கோவிலில் 2ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு அதிகாலையிலேயே மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கலச பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் அம்மனுக்கு 16 வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது. வருஷாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வருஷாபிஷேக விழாவில் நாட்டாமை மணி, பூசாரி மாயாண்டி, முன்னாள் நாட்டாமை சுடலை முத்து, மயூரி டிவி மற்றும் மயிலோசை எம் ஆறுமுகனைனார் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். குருக்கள் சுடலை தலைமையில் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. ஓம் கிரீம் கட்டமாதேசமாவதனை சர்வசத்துருக்கர்மவித்தஞ்சனை சர்வபூதமணி சர்வஜுத்தாண்டே பிரத்யேகரேகும் முதாந்தம் மருவகனம் நிவேததாமி ஓம் பூஜீபல சமாஜத்தம் நாகவல்லேஸ்வரேருகம் செய்து நாள்தோறும் பரவ பொங்குழல் போதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னொடு அமர்ந்த அளவாயாவதும் இதுவே அளவாயாவதும் இதுவே நாகமம் எம்பேறுவர்தான் விரும்பும் உண்மையாவது நின் போஷனை உரைத்தருள அன்னதார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாய் நல்லவளாகினல் பெருந்தவ கொழுந்து பெருந்தவ கொழுந்து பிரீத்யர்த்தம் தினே சம்பத்சராபிஷேக பூஜா வைபவே ஆரம்ப காலே அஸ்ய யதமானஸ்ய
Yeah.
பததே ஹர மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி தைலை மலையானே போற்றி போற்றி துர்கா பரமேஸ்வரி அம்பிகை திருவடிகள் சரணம் சரணம் மையன்மர்களே கருணையே உருவமாகி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாய் கற்பனையிலே கடந்த ஜோதி அற்புதம் என உருவமாகி இந்த அயன் சிங்கம்பட்டி என்கின்ற புண்ணிய க்ஷேத்திரத்திலே எழுந்தொருளி பன்னெடும் காலமாக அருள் பாலித்து வரும் தேவி ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பிகையினுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் 2வது வருட வருஷாபிஷேக விழா மிகவும் சீரும் சிறப்போடு இன்று அதிகாலை மகா கணபதி ஹோமத்தோடு ஆரம்பமாகி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது துர்கை ஆலயம் அமைவது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஒவ்வொரு ஊர்லேயும் சில ஊர்லாம் துர்கா தேவி ஆலயம் இருக்காது, காளி முத்தாரம்மன் முப்பிடாதியம்மன் அப்படின்ட்டு இருக்கும், துர்கை கோயில் இருக்காது. இங்கே துர்கைக்குன்னு தனி கோயில் இருக்கிறது வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த கோவிலானது சேனை தலைவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டும் மேலும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கோவிலை நிர்வகித்து வருகிறார்கள். 2 வருடத்துக்கு முன்னுக்கு மிகவும் சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகம் நடைபெற்று 2 வருடங்களாக வருஷாபிஷேக விழாவும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 2வது வருட வருஷாபிஷேகத்தின் ஆரம்ப நிகழ்ச்சியாக மகா கணபதி ஹோமம், அம்பாளுக்கு மூர்த்தி ஹோமங்கள், 108 சங்காபிஷேகம், சங்கபூஜை, கலச பூஜை, ஹோமவேல்வி எல்லாம் சிறப்பாக நடைபெற்று அம்பாளுக்கு 16 வகையான தைரியங்களை கொண்டு அபிஷேகங்கள், அலங்கார தீபாரதம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. அதை தொடர்ந்து பிரசாதம் எல்லாம் வணங்கி விட்டுருக்காங்க. இந்த அம்பாளினுடைய அனுகிரகம் இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் சமுதாய மக்கள் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல அம்பிகை துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை செய்திருக்கிறேன். சிவம் சிவஹரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதா சிவம். மேலும் இந்த துர்கா பரமேஸ்வரி அம்பிகையை அனைவரும் வழிபடலாம். அனைத்து ராசியினரும் அனைத்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மேலும் ராகு திசை, ராகு ஒருவருடைய ஜாதகத்திலே ராகு திசை மிகவும் மோசமாக இருக்கக்கூடியவர்கள், ராகு பகவானுடைய இடைஞ்சலில் உள்ள ஜாதகக்காரங்கள் அனைவரும் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் போன்ற தோஷங்கள் உள்ள ஜாதகத்தினர் இந்த அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை செய்து அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்யும் பொழுது அந்த தோஷங்கள் எல்லாம் இழக்கும். பொதுவாகவே துர்கை அம்பாளை வந்து அனைவரும் வழிபடுவது சிறப்பான ஒரு விஷயமாகும். லோக மாதா, மாதான்னாலே அம்மா தான் கருணையை உள்ளம் கொண்டவர். இன்றைக்குமே இப்போ அப்பாட்ட கூட ஒரு சில காரியங்களை சாதிக்க முடியாது, அம்மாட்ட போய் சில விஷயங்களை ஒரு குழந்தை போய் கேட்டுச்சுன்னா சரி வாங்கிக்கூடா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மை தாய்க்கு தான் உண்டு. அதனால் அந்த தாய் விஷ்ணு துர்கை என்னும் நாமம் கொண்டு நம்ம ஊரிலே அருள் பாலித்து வருகிறாள். அந்த ஆலயத்தில் அனைவரும் வந்து தரிசிக்கும் பொழுது அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது சின்னமாக இருக்கிறது.